கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்று ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் வாக்குத்தத்தின் தலைப்பு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன். ஆம் சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லியிருக்கிறார், நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த போராட்டத்தின் சூழ்நிலைகளில், உலகம் முழுவதும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் காணப்படுகிறது. இந்த வியாதிகள் கொள்ளை நோய்களின் சூழ்நிலையில் பலவிதமான உயிர் பயங்களோடு கூட ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியாதி பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், வனாந்தரத்தில் நான் வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்வில் வியாதியை குறித்தோ, பலகீனத்தை குறித்தோ, கொள்ளை நோயை குறித்தோ நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிற தேவன், அவாந்தர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். ஏசாயாவின் புத்தகம் 58:11 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமை தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் புத்தகம் 58:11 நாம் இப்படி பார்க்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிறதற்கு தயாராயிருக்கிறார். இப்பொழுதும் எப்பொழுதும் நாம் தாயின் கருவில் உருவாவதற்காக இருந்தே கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நமக்கு தெரியுதோ தெரியலையோ, அவர் நித்தமும் நம்மை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கை நாம் கண்விழித்ததிலிருந்து மீண்டும் கண்விழிக்கிற வரையிலும் நம்முடைய ஒவ்வொரு நொடியையும் அவர் நித்தமும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்தான் நம்மை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று நாம் பார்க்கிறோம். மகா வறட்சியான காலங்கள் என்று சில காலங்கள் வரும். அந்த காலங்களில் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதெல்லாம் மகா வறட்சியான காலங்கள் வேதாகம புருஷர்களுக்கு வந்ததோ, அப்பொழுதெல்லாம் அந்த மகா வறட்சியான காலங்களில் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கி நடத்தினார். ஈசாக்கின் நாட்கள்ல, ஆபிரகாமின் நாட்களில் வந்ததை காட்டிலும் ஒரு கொடிய பஞ்சம் ஒன்று உண்டாயிற்று. அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்கு தான் குடியிருந்த தேசத்தில் அவன் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அந்த வருடத்தில் அவன் 100 மடங்கு பலனடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த மகா வறட்சியான காலங்களில், மகா பஞ்சமான காலங்களில் ஈசாக்கு விதைக்கிறான். அப்படி அவன் விதைக்கிற பொழுது அவனுக்கு கர்த்தர் அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். ஈசாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்வெளிகளிலும் விதைக்கிறார்கள், ஆனால் அவர்கள் 100 மடங்கு பலனை அடைய முடியல. ஆனா ஈசாக்கு விதைத்த போதோ அவனுக்கு ஆண்டவர் 100 மடங்கு பலனை கொடுக்கிறார். வரவர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்கிறது. அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அவனை ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்ததோடு கூட அவன் வரவர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமை தேவ பிள்ளைகளே, நாம் வறட்சியான காலங்களில் காணப்படுகிற நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில், இந்த கொரோனாவின் சூழ்நிலைகளில் இந்த முழு உலகமும் ஒரு வறட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா ஜனங்களும் பொருளாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டதான வறட்சியான காலங்களில் கூட கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை இந்த மகா வறட்சியான காலங்களில் கூட உங்களை 100 மடங்கு ஈசாக்கை ஆசீர்வதித்ததை போல ஆசீர்வதித்து உங்கள் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், இந்த மகா வறட்சியான காலங்களிலும் நீங்கள் ஈசாக்கை போல் விதையுங்கள். அவன் தன்னுடைய நிலத்தில் விதை விதைத்தான். நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலம் கர்த்தருடைய ராஜ்யம். நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உங்களுடைய சபையில் உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கொடுப்பதில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். இந்த வறட்சியான காலங்களிலும் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கொள்ளை நோய்கள் ஒன்றும் உங்களை தொட முடியாதபடிக்கு உங்களுடைய எலும்புகள், நரம்புகள், கணுக்கள், சதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நினமுள்ளதாக்குவார். உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா உள்ளுறுப்புகளிலும், எல்லா வெளியுறுப்புகளிலும் உங்களுடைய
உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக பண்ணுவார். எல்லாரும் சொல்லுகிறதை போல தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கிறது, நாம் கபசுர குடிநீர் குடித்தால் நம்முடைய சரீரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். அதை குடிக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு அருமருந்தை வைத்திருக்கிறார். அவரே நமக்கு பலனாய் இருந்து அவர் நம் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் காணப்படுகிற எல்லா உள்ளுறுப்புகள் எல்லா வெளியுறுப்புகள்லையும் அவர் பலத்தை பெருக பண்ணி அவர் அதே நேரத்தில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியையும் அவர் பெருக பண்ணுகிறார். அருமை தேவ பிள்ளைகளே, நித்தமும் அவர் நடத்துகிறார். வறட்சியான மகா வறட்சியான காலங்களில் நம் ஆத்மாவை அவர் திருப்தியாக்குகிறார். நம் எலும்புகளை நினமுள்ளதாகவும் மாற்றுகிறார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வறட்சியான காலங்களில் கூட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல்தான் இருப்போம், வற்றாத நீரூற்றை போல்தான் இருப்போம். இதுதான் வேதாகமம் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். மகா வறட்சியான காலங்கள் உலகத்திற்கு கடந்து வரலாம், உலகத்தின் ஜனத்தாருக்கு கடந்து வரலாம், ஆனால் நாமோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்போம், வற்றாத நீரூற்றை போல் இருப்போம். உங்களுடைய செழிப்பு ஒரு நாளும் வற்றாது, உங்களுக்கு வரவேண்டியதான பண வரவு ஒரு நாளும் வற்றாது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர்ஸ், உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய வேலை, நீங்க வேலை செய்கிற எஜமானுக்கு வரவேண்டியதான ஆர்டர்ஸ், அவங்களுடைய பிசினஸ், இதெல்லாம் ஒரு நாளும் அது குறைந்து போகாதபடிக்கு அவர்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார். ஆண்டவர் யாக்கோபின் நிமித்தமாக அவனுடைய எஜமானாகிய லாபானை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யாக்கோபின் நிமித்தமாக அவனுடைய எஜமானாகிய லாபான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பெருகிக்கொண்டே இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல யோசேப்பின் நிமித்தமாக அவனுடைய எஜமான் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்தில் வேலை செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக உங்கள் எஜமானை ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆர்டர்ஸ் பெருக பண்ணி அவர்களுடைய பிசினஸை ஆசீர்வதித்து உங்களையும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலாக்குவார், வற்றாத நீரூற்றை போலாக்குவார். நீங்க சொந்த தொழிலை செய்து கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த வறட்சியான மகா வறட்சியான காலங்களில் நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஏசாயாவின் புத்தகம் 43:19 நாம் இப்படி பார்க்கிறோம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிற தேவன். பாருங்க, சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த சூழ்நிலையிலும் கூட அனுதினமும் உங்களிடத்தில் தேவ செய்தி கடந்து வரும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் அவரை நோக்கி, அவருடைய வார்த்தையை நோக்கி நீங்கள் கடந்து செல்கிறீர்களோ இல்லையோ, அவருடைய வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி உங்களுடைய செல்போனுக்கு அது கடந்து வந்து விடுகிறது. அந்த ஆறுதலான வார்த்தைகள் இந்த சூழ்நிலைக்கு, இந்த மகா வறட்சியான காலங்களுக்கு ஏற்ற விதத்தில் ஆறுதலான வார்த்தைகள், தீற்றுகிற வார்த்தைகள், பலப்படுத்துகிற வார்த்தைகள், கட்டி எழுப்புகிற வார்த்தைகள், செழிப்பாக்குகிற வார்த்தைகள், சுகமளிக்கிற வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. உங்களுக்கு சகாயம் செய்கிற வார்த்தைகள் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அதுதான் கர்த்தர் உங்கள் பேரில் பாராட்டுகிற அன்பு. அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். பாருங்க, இந்த உலகம் முழுவதிலும் சபைகள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய தமிழ்நாட்டில் சபைகள் மூடப்பட்டிருக்கலாம், நம்முடைய சொந்த சபைகள் மூடப்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுக்கு கடந்து வருகிறது. அவர் புதிய எப்படி இப்படி புதிய காரியங்களை செய்து புதிய வழிகளை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறாரோ, அதே போலவே உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்பத்தின் மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் புதிய காரியத்தை செய்கிறார். எங்கேயெல்லாம் நீங்கள் கோணலாய் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, எங்கேயெல்லாம் குறுகலாய் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் கரடாகவும் மேடாகவும் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, எங்கெல்லாம் பள்ளமாய் இருக்கிறது என்று நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் அதெல்லாவற்றையும் சரி செய்யும்படிக்கு புதிய காரியத்தை உண்டாக்குகிறார், புதிய வழிகளை உண்டாக்குகிறார், புதிய ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார். அவர் ஒரு வழி அடைபடுகிற போது அவர் 7 வழிகளை திறக்கிற தேவன். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு வழி அடைபட்டிருக்கிறதா? கர்த்தர் உங்களுக்கு 7 வழிகளை திறப்பார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமை தேவ பிள்ளைகளே, அவர் செய்கிற புதிய காரியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு தோன்றுகிறது, இன்றிலிருந்து அது ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அது உங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைய தினத்தில் கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வந்திருக்கிறபடியினாலே இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். எந்தெந்த காரியங்களிலெல்லாம் நீங்கள் தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்
செய்கிறீர்களோ அந்த பகுதிகளில் கர்த்தர் இன்றைய தினத்தில் செயல்படுகிறார். அந்த பகுதிகளில் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கிறார். அந்த பகுதிகளில் அது இப்பொழுதே தோன்றுகிறது. நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அருமை தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை அது வனாந்தரமாய் இருந்தாலும், நீங்கள் எப்படிப்பட்டதான இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கின் வழியாக கடந்து சென்றாலும், எப்படிப்பட்டதான மகாவறட்சியான வனாந்தரத்தின் வாழ்க்கையில் கடந்து போய்கொண்டிருந்தாலும், அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். அவர் அவாந்தர வெளியில் அப்படின்னா அதுவும் வனாந்தரத்தை குறிக்கக்கூடியது. அந்த அவாந்தர வெளியில் கூட அவர் ஆறுகளை உண்டாக்கக்கூடிய தேவன். அருமை தேவ பிள்ளைகளே, தண்ணீரே இல்லாத இடத்தில் அவர் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வழியே இல்லாத வனாந்தரத்தில் அவர் வழிகளை உண்டாக்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் அவர் புதிய வழிகளை உண்டாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் தண்ணீரே இல்லாத இடத்தில் ஆறுகளை உண்டாக்குகிறதை போல கர்த்தர் உங்களுக்கென்று ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார். உங்களுக்கென்று சகலத்தையும் உண்டாக்குகிறார். எப்படி ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்குவதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையானவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் கொண்டு வந்து அவனை வைத்தாரோ, அதே போல ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் அவர் 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சிலுவையில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சிலுவையில் ஆயத்தப்படுத்தும் போதே 2020 ஆண்டு இந்த மாதத்தில் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வரும் என்று கருதி அவர் 2020 ஆண்டு ஜூன் மாதத்திற்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். அவர் முக்காலத்தையும் அறிந்த தேவன். அவர் வரும் காரியங்களை அறிந்த தேவன். வரும் காரியங்களை அறிவிக்கிற தேவன். இன்றைக்கு வரும் காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர் ஏற்கனவே 2020 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதங்களிலெல்லாம் என்ன நடக்கும் என்பதை முன்னறிந்து ஆண்டவர் உங்களுக்காக சகலத்தையும் அவர் சிலுவையில் அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். நீங்கள் விசுவாசித்து அதை உரிமை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அவர் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற தேவன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலும் இருப்பாய். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். அவர் உங்களை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களில் உங்கள் ஆத்துமாக்களை திருப்தியாக்குவார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.